ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் கலெக்ஷன் தாங்க. ரம்ஜான் கலெக்ஷன் சொல்கிறீங்களே, எதுவுமே கையில் இல்லைன்னு பார்க்குறீங்க. கையில் இல்லைங்க, ஆனால் கையில் கட்டுறது தாங்க. ஆக்சுவலாக இந்தடி பார்த்தீங்கன்னா, ரம்ஜானுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு வாட்ச் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்களேன், இந்த மூணு வாட்ச்மே வந்து என் தம்பி தான் எனக்கு வாங்கிட்டு வந்தான். நான் இந்த இது வந்து எங்கே பார்த்தேன்னா, சென்னையில் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தது. ஆக்சுவலாக அவங்க இன்ஸ்டாகிராமில் நிறைய வாட்ச் போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வாட்ச் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு வேறு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என் தம்பி சென்னைக்கு போயிருந்தானா, சரி தம்பி அங்கே தானே இருக்கு, எனக்கு போய் அண்ணனுக்கு ஒரு வாட்ச் வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் பார்த்தா, அங்கே பார்த்தா மூணு வாட்ச் நல்லா இருந்துச்சு. சரி மூணு செல்லக்கூடிய அப்படியே தூக்கிட்டு வரேன்னு சொல்லி தூக்கிட்டு வர வச்சாச்சுங்க. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா, மூணு வாட்சுமே தரமான வாட்சுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் இருக்க வாட்ச் வந்து இந்த ஸ்பின்னிங் வாட்ச். இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல, ஆனால் இதை பாருங்களேன், இது பார்க்கவே நல்லா செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சரி உள்ள ஸ்பின் ஆகிட்டே இருக்கும்னு நினச்சேன் நான். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தெரியுது, நம்ம கையில் கட்டிக்கிட்டு நம்ம லைட்டாக ஒரு ஷேக் கொடுத்தாலே போதும். இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கிட்டு வச்சா இங்கிட்டு ரோல் ஆகும் அப்படின்னா, செம்மையாக ரோல் ஆகிட்டு இருந்துச்சு. நான் தான் பார்க்குறேன், என்னடா கடையில் நம்மளுக்கு ஸ்பின்னிங் வாட்ச்னு போடுறாங்களே, என்னடா சுற்றிக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா, இங்கே பாருங்கள் நல்லா அது கையில் இருக்கப்போ செம்ம டயலாக நல்லா சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஆசம் பிஞ்சு போச்சுங்க. இதாங்க ரேட்டு கம்மியாக வாங்கினா இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல். இனிமேல் நீங்கள் வாங்குறத பார்த்து வாங்குங்க. ஓஹோ அருமை. பேசிக்கலி நான் ஒரு வாட்ச் மெக்கானிக்குங்க, நானே இதை சரி செஞ்சுட்டேன். இந்த வாட்சை இப்படி இப்படி ஆட்டிகிட்டு இருந்தேன்னா, ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா, இந்த கிளாம் வந்து பிஞ்சிருச்சு. அதை கொஞ்சம் ப்ளூ ப்ரெஸ்ஸில் போடலாம்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்ததுனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேங்க. இது கொஞ்சம் இந்த ஸ்பின்னிங் வாட்ச் கொஞ்சம் நல்லா இருக்குது. லைக் கையில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா இந்த சைடாக எடுத்து அந்த சைடாக எடுத்து கட்டுறேன் பாருங்களேன், கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம கையில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இது இங்கிட்ட ஆடும், அப்புறம் இதில் சரியாக வரமாட்டேது உங்களுக்கு. ஆனால் வந்து இது நான் வாங்கின ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே தாங்க, பெருசாக ஒன்றும் ஹைப்லாம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி சுற்றி விட்டோன்னு வச்சுக்கோங்க, சுத்தாது. அது கையில் இருக்கப்போ மட்டும்தான் சுத்தம். என்னடா வரவே மாட்டேது. தெரியுதா, இந்த மாதிரி தாங்க இது சுற்றிக்கிட்டே இருக்கும். இதை கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதாங்க நான் வாங்கின ஃபஸ்ட்டு வாட்ச்சு. அடுத்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்த வாட்ச்சு தாங்க, அதாங்க இது டண்டடாய். இது வந்து என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும், இது வந்து ஜி ஷாக். இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆக்சுவலாக பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வாட்ச். இந்த இது ஒரு விண்டேஜ் வாட்ச் சரிங்களா, நல்லாயிருக்கும். கையில் கட்டுறப்போ பார்த்தீங்கன்னா செம்ம கிளாசிக் லுக்காக இருக்கும். இது வந்து செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தாங்க பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்குன்னு கண்டிப்பாக இது கிடையாதுங்க. இதை நம்ம கையில் கட்டுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. நல்லா இருக்குல்ல லுக்கு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இந்த விண்டேஜ் விண்டேஜ் தாங்க, விண்டேஜ் வந்து அடிச்சுக்கவே முடியாது. என்னதான் வந்து இப்போ நிறைய மாடர்ன்ஸ் வந்தாலுமே வந்து விண்டேஜ் கலெக்ஷன் விண்டேஜ் கலெக்ஷன் பார்க்குறதுக்கு நல்ல கிளாசிக் லுக்காக இருக்குது, செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஆனால் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அவுட்ஃபிட் நல்லா பார்த்து போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த அவுட்ஃபிட் அப்போ வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம அடுத்த வாட்ச் பார்க்க போகிறோம். அடுத்த வாட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், செம்ம கலராக இருக்குல்ல, இதை பாருங்க, இதாங்க ஜி ஷாக்கு, சரியான கலர். சீரியஸாக வந்து இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். இந்த மாதிரி வாட்ச் வந்து எங்கடா கிடைக்கும், எங்கடா வாங்குறதுன்ட்டு. இந்த வாட்ச் தாங்க சீரியஸாக, இந்த வாட்சுமே வந்து என் தம்பி அங்கே போயிருந்தான். போனப்போ வந்து இது சைடில் கீழே ஃபோட்டோஸில் இருந்துச்சு, ஏய் அந்த வாட்ச் நல்லா இருக்கேங்க, அந்த வாட்ச் எது ஃபோட்டோ எடுத்து அனுப்புறான்னு சொன்னானே, அது அமிச்சிருந்தான். இது பாருங்களேன் செம்ம அழகாக இருக்குல்ல, கலராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வாட்ச். இதை வந்து நான் கையில் கட்டி பார்த்தேன், இது கட்டி நான் வெளியே ஊருக்கும் போயிருந்தேன், நல்லா இருந்துச்சு, செம்ம லுக்காக இருந்துச்சு. இது பாருங்க நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜிஷாக் சீரீஸ் எல்லாமே வாட்ச் எல்லாமே செம்மையாக இருக்குது. நம்ம வாட்ச் இதுதாங்க, நம்ம வாட்சோட கலெக்ஷன்ஸு பார்த்துக்கோங்க. இதுதான் வாங்கின மூணு வாட்ச்சு, மூணு வாட்சுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இதில் இந்த மூணு வாட்சில் உங்களுக்கு எந்த வாட்ச் பிடிச்சிருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக போனது என்னமோ வாட்ச் வாங்க தான், ஆனால் வந்து நான் சும்மா இல்லாமல் என் தம்பிக்கிட்ட, சென்னையில் தான் நான் இருக்கேன், அங்கே ரெண்டு மூணு கடை இருக்குது, அந்த இன்னொரு கடையில் போய் எனக்கு பிடிச்ச ஒன்று இருக்குது, அதை போட்டு வாங்கிட்டு வாடான்னு நான் சொன்னேன். சரினு அங்கே போனேன்னா, போன நேரத்துக்கு அது அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்ட்டாங்க. சரி அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்கிறேங்க, சரி என்ன பண்ணுறது, சரி போயிட்டு இருக்கதை வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். அதுதாங்க இது என்னன்னு கெஸ்ட் பண்ண முடியுதா? சரி இருங்க நான் திருப்பி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ தெரியுதா என்னான்ட்டு? இது வந்து என்னென்னா, இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாவில் நல்ல ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. லைக் வந்து எப்படி சொல்கிறது, இந்த காரில் நம்ம வந்து டேபிளில் வைக்க,
இதுதாங்க இந்த பேப்பர் வெயிட்டு. இது வந்து ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. உள்ளுக்குல வந்து இந்த பைரட்ஸ் படம் பார்த்துருக்கவங்க ரொம்ப பிடிக்கும். உள்ளே ஒரு போட் இருக்கும், இந்த அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும். இது பாருங்களே செம்ம லுக்காக இருக்குது, அப்படி பார்க்குறதுக்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி நம்ம வீட்டுக்கு அழகு சேர்ப்போம், சும்மா வாங்கி வைப்போன்னு இதை வாங்கிட்டு வர சொன்னேன். இது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது கூட இன்னொரு கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி தம்பி அதையும் வாங்கிட்டு வரான்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கலர், சீரியஸாக பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. இது பாருங்களேன் நல்லா இருக்குல்ல, இப்படி பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக அப்படியே இங்கிட்ட இங்கிட்ட ஆடிக்கிட்டே இருக்குது. நல்லா அந்த பேப்பர் வெயிட் வந்து அழகாக நம்ம டேபிளில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பிடிச்சது கையில் இருக்கப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்குது. சரி பார்ப்போம், see you next video, bye.